என்னவோ நம்ம ஊரு ஆம்பளைங்க தலையெழுத்து. தினமும் சாயந்திரம் ஆனந்தமே ஊரை விட்டு போகணும். ஓடுலேனா பேய் கையில சாக வேண்டியது தான். சீக்கிரம் நடுங்க, இருட்டாவது. சித்ராபுரம் அப்படிங்கிற ஊரு ஆண்களுக்கு ஒரு சாபம் இருந்தது. பல நூற்றாண்டு காலமா இந்த சாபத்தால அவங்க அவதிப்பட்டு இருந்தாங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு 16 கிலோமீட்டர் தள்ளி போய் ஊர் எல்லைய தாண்டி போய் காட்டுல மரங்களுக்கு நடுவுல படுத்துட்டு மறுநாள் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே வருவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க ஊருக்குள்ளேயே தங்கி இருந்தா பிரதாப்போட ஆத்மா வந்து அந்த ஊர் ஆண்கள் எல்லாத்தையும் கொடூரமா கொண்டு ரத்தத்தை குடிச்சிடும். அந்த ஆத்மா எந்த காரணத்துக்காக அந்த ஊர் மக்களை இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இரவு ஆனதும் ஊரே கருமையான இருள்ல மூழ்கி இருந்தது. பச்சை குழந்தையோட அழுக சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ஊர் அமைதியா இருக்க எல்லாரும் கதவு ஜன்னலை சாத்திட்டு தூங்கிடுறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருந்த பாலடைஞ்ச சுடுகாட்டுல கடைசியா தள்ளி இருந்த கிணத்துக்குள்ள இருந்து குதிரையோட வெளியில வந்திருக்கு பிரதாப் தத்தோட ஆத்மா. ஒரு கையில லாந்தர், இன்னொரு கையில சாட்டையோட ஊருக்குள்ள டக் டக்குன்னு வர்றப்போ ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். அவனோட கண்ணு பயங்கரமா பார்க்கவே அகோரமா இருந்துச்சு. நான் பிரதாப் தாத்ரன், வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? இப்பவே நடங்கடா. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. பிரதாப்தத்தோட சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் நடுநடுங்கி போயிடுறாங்க. லாந்தரை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இரவு முழுக்க அங்க இருந்து சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள போயிடுது. ஊருக்கு வெளியில போயிருந்த ஆண்கள் எல்லாரும் ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு தினமும் இதே பாடா இருந்திருக்கு. ஊர் மக்கள் எவ்வளோ பெரிய மந்திரவாதி, தந்திரவாதி, கோவில் பூசாரின்னு யாரை கூட்டிட்டு வந்தாலும் இந்த சாபத்திலிருந்து அந்த ஊரால வெளியில வர முடியல. நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மணிஷ் அப்படிங்கிறவர் அவரோட தூரத்து சொந்தமான ஜமுனா அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஜமுனா, எனக்கு இத்தனை நாளா யாரும் இல்லைன்னு வேதனைப்பட்டேன். இதுக்கு மேல உனக்குனா எனக்கு நீ. சரிங்க. மணிஷ் குழந்தையா இருந்த அப்பவே அவங்களோட அம்மா அப்பா இறக்கவும் அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. தனி மரமா நின்ன மணிஷ் அவரோட சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சாயந்தரம் ஆயிருக்கு. வீட்ல இருந்து வேகமா வெளியில ஓடி வந்து, ஜமுனா கதவை மூடு, யாரோ வந்து கதவை தட்டினாலும் திறக்காத, காலையில விடியறதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு பரபரப்போட வெளியில போயிடுறாரு. ஜமுனா வெளியில வந்து பார்க்கவே ஊர்ல இருந்த ஆண்கள் எல்லாரும் வெளியில போயிட்டு இருந்தாங்க. இதென்ன இப்படி சொல்லாம கொல்லாம அறக்க பறக்க ஓடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாழ் போட்டு போய் தூங்கிடுறா. நடுராத்திரி வேலை ஆகிடுது. நான் பிரதாப் தாத்ரன், வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து எழுந்து இன்னும் தூங்கு ஜன்னல் வழியா ஜமுனா வெளியில பார்த்தப்ப நடங்கடா வேலைக்கு, மேல பயங்கரமான ஒரு ஆள் ஒரு கையில லாந்தரோடையும் இன்னொரு கையில சாட்டையோடையும் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு தெரு தெருவா போயிட்டு இருந்ததை பாத்திருக்கா. அந்த பேய பார்த்து பயத்துல நடுங்கி போயிடுறா ஜமுனா.
இரவெல்லாம் தூங்காம தன்னோட கணவனுக்காக காத்துட்டு இருந்தா ஜமுனா. இனிங்க இனிங்க, நான் நைட்டு பேய பார்த்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தான் பார்த்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. யோசிக்காத ஜமுனா, அது பொம்பளைங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அந்த பேயால அந்த ஊருக்கு இருக்கிற சாபத்தை பத்தி சொல்லி. முதல்ல சொல்லான்னு நினைச்சேன், ஆனா பயந்துருவேன்னு சொல்லல. அந்த பேய்க்கு பயந்துதான் ஊர் ஆம்பளைங்கெல்லாம் போய் ஊருக்கு வெளியே இருக்கிற காட்டுல போய் தூங்கிட்டு காலையில தான் வருவோம். இது எல்லாத்தையும் கவனமா கேட்டிருக்கா ஜமுனா. பயத்துல வந்த காய்ச்சலால உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்கு. கட்டுல விட்டு எழுந்திருக்காம சாயந்தரம் வரைக்கும் படுத்துட்டே இருந்திருக்கா. சாயந்தரம் ஆயிருக்கு. ஊர்ல இருந்த ஆண்கள் எல்லாரும் ஊரை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருக்காங்க. மனிஷும் போகலான்னு நினைச்சா ஜமுனாவோட நிலைமை மோசமா இருந்திருக்கு. ரொம்ப அதிகமா காய்ச்சல் இருந்திருக்கு. அவளை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு வராததால கூடவே ஜமுனாவையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு தள்ளு வண்டிய எடுத்துட்டு வந்து. ஜமுனா, இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல, சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு ஜமுனாவை கூட்டிக்கிட்டு அந்த தள்ளு வண்டிய தள்ளிட்டு போறப்போ ஒரேடியா வானங்களுக்கு இடி அடிச்சிருக்கு. இருட்டாயிடுது. ஊரே அமைதியா இருந்திருக்கு. தூரத்துல இருந்து பிரதாப்தத்தோட சத்தம் கேட்டிருக்கு. நான் பிரதாப் தாத்ரன், நான் பிரதாப் தாத்ரன். வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு. ஐயோ இருட்டாயிருச்சு, பேய் வந்துருச்சு, இப்போ எப்படி அப்படின்னு ஜமுனாவை கூட்டிட்டு ஓடலான்னு நினைச்சப்போ அவங்க எதிரில அந்த பேய் வந்துருது. வேலை வச்சுக்கணும் எங்கடா போறே, நட வேலைக்கு இப்பவே நட. வீட்டுக்காரர் எதுவும் பண்ணாத, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பொழுது விடிஞ்சிருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் ஜமுனாவை கூட்டிட்டு வந்து அவளோட ஜுரத்துக்கு மருந்து கொடுத்து அவளை சரி பண்ண பார்க்க மனிஷ காணோன்னு அவனை தேடி போய் பாக்கறப்ப ஊருக்கு வெளிய பழுதடைஞ்சு போயிருந்த அந்த பாலத்துக்கு நடுவுல அவன் தலகீழா தொங்க விடப்பட்டிருந்தான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு. எப்பவுமே அந்த பாலத்துல தொங்க விட்டுறோம், முதல்ல அந்த பாலத்துக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தமோ? முதல்ல அந்த பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தமோ? இதெல்லாம் பாவம் இல்லனா வேற என்ன? நமும் ராத்திரி இதென்ன நம்ம தலையெழுத்து? நடங்க நடங்க, தோட்ட வேலைக்கு போலாம். சாயந்தரம் ஆக ஜமுனாவுக்கு முழிப்பு தட்டவே அடிபட்டு கிடந்த தன்னோட கணவனை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டிருக்கா. அந்த நேரம் பார்த்து ஊர் பெரியவர் வர, அம்மா ஜமுனா கவலை வேணா, மனிஷ் சீக்கிரமா குணமாயிடுவான். ஆனா இருட்டாவதுக்கு முன்னாடி மனிஷ் ஊரை தாண்டினோம், இல்லனா இன்னைக்கு ராத்திரியோ அந்த பேய் மனிஷை சாகர மாதிரி அடிச்சு இழுத்துக்கு போய் அந்த பாலத்துல தொங்க விட்டுரும். நீ வீட்டிலே இரு, மனிஷ கூப்பிட்டு போறோம். இருட்டுறதுக்கு ஆரம்பிக்கவே எல்லாரும் மனிஷ தள்ளுவண்டியில வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஜமுனா கூட பின்னாடியே வந்திருக்கா. நீ வீட்டிலே இருமா, நாங்க மனிஷ பாத்துக்கிறோம், நீ போ. இல்லங்க, என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு இரவெல்லாம் மனிஷ் பக்கத்திலேயே காட்டுல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. பொழுது விடிஞ்சிருக்கு. ஆண்கள் எல்லாரும் ஊரை நோக்கி பயணப்படுறாங்க. மனிஷ் இருந்த அந்த தள்ளுவண்டியை தள்ளுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. வேண்டாம், என் புருஷனை அந்த பேய் இருக்கிற ஊருக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். அப்புறம் ஊருள்ள வராம எங்க போக போற தாயே? நான் இந்த ஊரை விட்டே போறேன். என் புருஷனை இப்படியாக்குன இந்த பேய் இருக்கிற ஊர்ல நான் என் புருஷனை வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்றதையும் கேட்காம மனிஷ தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறா. நடந்தத தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லி, அட என்னது பேயா, பேயெல்லாம் வேண்டாமா, நீங்க பேசாம இங்கே இருந்துருங்க. அந்த ஊர்ல எங்களுக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்கு, வாழ்ந்தாலும் செத்தாலும் அங்கேயேதான் இருப்போம். இவர் இப்படி அடிச்ச பேய அடக்கிறதுக்கு யாருப்பா இருக்கா சொல்லுங்க. இருக்கு மந்திர பாட்டி, இருக்கு. பெரிய பெரிய பேய்களோட சாவ பாத்துருக்கு, இந்த பேய் ஒரு கணக்கா அப்படின்னு ஜமுனாவை மந்திர பாட்டி கிட்ட கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல இருந்த அந்த பேய பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லிருக்காங்க.
இந்த லாந்தர் பேய பத்தி கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே. சரி, நம்ம நாளைக்கே உங்க ஊருக்கு போலாம், தயாரா இரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு போகவே இருட்டாகிடுது. நான் பிரதாப் தாத்ரன், வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. 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 அதோ அம்மா, அந்த லாந்தர் பேய் வந்துருச்சு, அதோட சத்தம் கேக்குது. அது பெண்களை ஒன்னும் செய்யாது இல்லையா, பயப்படாம நீ என் பின்னாடியே வா அப்படின்னு ரெண்டு பேரும் லாந்தர் பேய பின்தொடர்ந்து போயிருக்காங்க. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? இப்பவே நடங்கடா. வேலை வச்சுக்கின்னு இன்னும் தூங்குறீங்களாடா? நடங்கடா வேலைக்கு, இப்பவே நடங்கடா. பொழுது விடியவே அந்த லாந்தர் பேய் ஊர்ல இருந்த சுடுகாட்டுல இருந்த பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள போயிடுது. உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த பாழடைஞ்ச கிணத்துல இருந்த தண்ணிய மோந்து குடத்துல ஊத்தி ஜமுனாவோட தலையில அந்த குடத்தை வச்சு அதுல ஓட்டைய போட்டு, ஜமுனா திரும்பி பார்க்காம இந்த குடத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி போய் அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள போ. மந்திரக்கிழவி சொன்ன மாதிரியே பண்ணிருக்கா ஜமுனா. சாயந்தரம் ஆயிருக்கு. ஊர்ல இருந்த ஆண்கள் எல்லாரும் ஊரை விட்டு வெளியேறிடுறாங்க. பெண்களும் குழந்தைகளும் அந்த பேய்க்கு பயந்து கதவு ஜன்னல தாழ் போட்டு வீட்டுக்குள்ளேயே பயந்துட்டே இருந்திருக்காங்க. ஜமுனா வீட்டுக்கு முன்னாடி போட்ட அந்த குடத்தை சுத்தி அந்த மந்திரக்கிழவி மந்திரங்களை ஓதிட்டு இருக்க அது அந்த லாந்தர் பேய எழுப்பிக்கிட்டு இருக்கு. மயானத்திலிருந்து வெளியேறி ஜமுனா வீட்டுக்கு முன்னாடி போடப்பட்டிருந்த அந்த குடத்தை நோக்கி மந்திர கழவி போட்டிருந்த கட்டுக்கு உள்ள ஆவியா மாறி உட்கார்ந்திருக்கான் பிரதாப். சொல்லு, யார் நீ? எதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஆண் மக்களை இப்படி கொடுமைப்படுத்துற? உன்னால நிறைய பேரு இறந்து கூட போயிருக்காங்க. இந்த ஊருக்காரங்களாலே நம்ம ஜனம் நிறைய பேர் சத்திட்டாங்க. நம்ம ஊர் சாரங்கபுரம், இந்த ஊர் நதிக்கு வெளியே நம்ம ஊர். சரியா 76 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து எங்கே போக நினைச்சாலும் முன்னேறி நதி தாண்டி தான் போகணும். மழை ஏதாவது வந்தா நதி நிரம்பி நடக்கிற ஆபத்துல நிறைய பேர் இறந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் எங்க ஊருங்க ஒரு கலக்கிற மாதிரி ஒரு பாலம் கட்டணும்னா ராவ் பகதூர் ரங்கா ராவ் அவங்க பணம் சகாயத்தாலே பாலம் கட்டுற மாதிரி பேசியிருந்தோம். நமக்கு நிறைய நேரம் இல்ல. 9 மாசத்துல மழைக்காலம், இரண்டு ஊர்ல இருந்து ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பகலும் ராத்திரியும் வேலை செஞ்சு பாலம் கட்டணும். மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி பாலம் வேலை முடியணும். இன்னையில இருந்து பிரதாப் தாத்ரனுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பிரதாப், இன்னையில இருந்து எல்லா ஆம்பளைங்களும் காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரையிலும் வேலை பார்க்கணும். மறுபடியும் ராத்திரி 8 மணியிலிருந்து விடியங்காத்தால 4 மணி வரையிலும் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி பழத்தோட வேலை பார்க்கலன்னா வீட்டில் இருக்கிறவங்கள இழுத்துட்டு போய் வேலை பார்க்க விடு, இல்லைன்னா 80 சாட்டை அடி கொடு. பொம்பளைங்கெல்லாம் பயப்பட வேண்டாம். பழத்தோட வேலை முடிகிற வரையிலும் நான் எல்லா வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கி தருகிறேன். இது மாதிரி வேலையில் இருந்து தப்பிக்கிறவங்களை நான் வீதியில் குதிரையில போகும்போது நிறைய பழத்தோட வேலைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஆனா இதுல கொஞ்சம் பேரு ஒடிகாரர்களுக்கு, சூதாட்டக்காரர்களுக்கு, சோம்பேறிக்காரர்களுக்கு இது பிடிக்கல. இவன் என்ன தூங்குறதுக்கும் நிம்மதியை விட மாட்டேன்றான். அந்த பாலம் கட்டினா என்ன, கட்டலன்னா எனக்குன்னு வேலை பார்க்க முடியாம உடம்பெல்லாம் நோவுது. ஆமா, சாயந்தரம் ஆனதுமே எவ்வளவு கனமா குடிச்சிட்டு வீட்டுல தூங்கலாம்னு நினைச்சா விளக்க வச்சுக்கிட்டு வந்து கூப்பிட்டு போறான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்படி அவங்க எல்லாம் சேர்ந்து நான் சாப்பிடும் உணவில் விஷம் கலந்துட்டாங்க. என் குதிரை சாப்பிட உணவிலும் விஷம் கலந்துட்டாங்க. இறந்திருந்த எங்க ரெண்டு பேரையும்
யாரும் பார்க்காம சுடுகாட்டு கிணத்துல போட்டுட்டு மரத்தால மூடி வச்சிட்டாங்க. இன்னும் 3 மாசம் கஷ்டப்பட்டு இருந்தா பாலத்தோட வேலை முடிஞ்சிருக்கும். நான் ஜமீன்தார் கொடுத்த குதிரையோட ஓடி போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டாங்க. நான் இல்லாம பாலத்தோட வேலை சரியா நடக்கல. அதுக்குள்ள மலை வந்த ஆபத்துல கட்டிருந்த பாலம் இடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அந்த பாலத்தை முழுசா முடிக்கல. நம்ம காரங்க பாலம் இல்லாததால தெப்பத்தை யோசிச்சு வச்சு நதி தாண்டாங்க. ஆபத்து அதிகமான பொழுது தெப்பத்தோட சேர்ந்து இறந்து விடுகிறார்கள். 9 வருடங்களுக்கு பிறகு வறுமையாலே கிராமமே நாசமாயிடுச்சு. யாரோ ஒருத்தர் தண்ணிக்காக கிணறு மேல இருந்த பலகை எடுத்து பார்த்தா அந்த கிணத்துல கூட தண்ணி இல்ல. ஆனா அடிமட்டத்துல இருந்திருந்த குதிரையும் என் உடலும் இருந்தது. ஆனா அவ அதை பார்க்கல. கிணத்தில் வெளிச்சம் வந்ததுமே எனக்கு சக்தி வந்தது. பாலத்தோட வேலையை நிறுத்தினா இந்த ஊர் மக்களை பழி வாங்கினேன். அதுக்கு தாய்தல பண்ணிட்டு இருக்க. இந்த ஊர் ஆம்பளங்களை இரவுல இருக்க விட மாட்டேன். உனக்கு நடந்ததை கேட்டா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா யாரோ பண்ண தப்புக்காக நீ ஊரையே பழி வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. உன் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரதாப் தன்னோட கோரிக்கையை சொல்லிட்டு மாயமாயிடுறாரு. மறுநாள் அந்த மந்திர பாட்டி ஊர்ல இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு நடந்ததை சொல்லி ஊருக்கு மத்தியில பிரதாப்தத்துக்கும் அவரோட குதிரைக்கும் பெரிய குழி தோண்டி ஊர்ல இருந்த எல்லா ஆண்களும் வந்து அந்த குழிக்கு தண்ணி ஊத்தி, எங்க ஊர் ஆளு செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்க, பாலத்தை நாங்க கட்டுறோம். எங்க ஊர் ஆளு செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்க, நாங்க பாலத்தை கட்டுறோம். எங்க ஊர் ஆளு செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்க, நாங்க பாலத்தை கட்டுறோம். ஊர் மக்கள் எல்லாம் இரவு பகலா கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு அந்த பாலத்தை கட்டி முடிச்சு அதுக்கு பக்கத்துல கையில லாந்தரோட இருக்கக்கூடிய பிரதாப்தத்தோட சிலைய கூட அங்க வச்சிருக்காங்க. அத பார்த்த பிரதாப்தத்தோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு. அந்த மந்திர கழுவி பண்ண உதவிக்கு ஊர் மக்கள் எல்லாரும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஜமுனாவும் மனிஷோட சேர்ந்து அந்த ஊர்லயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கா.